ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதாச்சும் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஜவுளித்துறையிலேருந்து, அதாச்சும் கைத்தறித்துறை, துணிநூல் துறை, நூற்பாலை அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய ஜவுளித்துறையிலேருந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதாச்சும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட்டு, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, ஆஃபீஸர் கேட்டகரின்னு சொல்லிட்டு வேரியஸ் போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பியூர்லி தமிழ்நாடு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமும் கிடையாது, ஓகேங்களா? ஸோ நேரடி பணி நியமனம் மூலியமாக தான் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இதோட பேசிக் சேலரி லெவலே வந்து உங்களுக்கு 34,800 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி டிஸ்ட்ரிக் வைஸாக வந்து இப்போ கொடுத்துட்ருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 30ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, ஆஃப்லைன் மூலியமாகவும், அதாச்சும் போஸ்ட் மூலியமாகவும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ டேரெக்டாக வந்து அந்தந்த ஆஃபீஸ் போய் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ அவங்களே வந்து அந்தந்த ஆஃபீஸ்லேயே அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவங்களுக்கு முன்னாடியே வந்து ஃபில் பண்ணி, ப்ளஸ் வந்து உங்களோட செல்ஃப் அட்டஸ்ட் காப்பீஸ்லாம் வந்து டேரெக்டாக எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ அதோட அட்டாச் பண்ணி டேரெக்டாக வந்து அவங்ககிட்டே வந்து நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ அப்படி மட்டும்தான் வந்து இதில் வந்து அப்ளை பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 ஏப்ரல் வரைக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து 144 முடிஞ்சோடனே டேரெக்டாக போயிட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த பர்டிகுலர் ஆஃபீஸ் ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷன்லையும் வந்து அந்த ஆஃபீஸோட நம்பரு, அந்த ஆஃபீஸோட அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் வந்து ரிலீஸ் ஆன டிஸ்ட்ரிக்டோட டீட்டெயில் வந்து நம்ம கிளியராக பார்க்கலாம். அண்ட் இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து 37 டிஸ்ட்ரிக்ட் பீப்புள், மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தான், எல்லாருமே அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ கைஸ், இது வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை. ஸோ அதாச்சும் இந்த எக்ஸ்டென்ட் பண்ணதை வந்து எல்லா பொதுவாக வந்து 5 டிஸ்ட்ரிக்ட் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 5 டிஸ்ட்ரிக்ட்மே வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா 31-3 வரைக்கும் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஏப்ரல் 30 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது டேரெக்டாக தான் போயிட்டு அப்ளை பண்ணுறதுனால ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்மே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ அதாச்சும் 5 டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொன்னே இல்லையா? ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்னா ராம்நாடு, புதுக்கோட்டை, தூத்துக்குடி, தேனி, கிருஷ்ணகிரின்னு சொல்லிட்டு இந்த 5 டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷன், நான் ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷன் மட்டும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்தந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து அதோட டீட்டெயில் வந்து எல்லாமே இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதாச்சு ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து நீங்கள் படித்தாலே வந்து எலிஜிபிள் தான். அதாச்சும் வந்து ஆர்ட்ஸு, சயின்ஸு, காமர்ஸு, பிஇ, பிடெக் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து முடிச்சிருந்தால் எலிஜிபிள், ஓகேங்களா? அதேமாதிரி வந்து லேபர் வெல்ஃபேர் ஆஃபீஸர் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும், அதாச்சும் லேபர் லாஸு. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக அப்படி இல்லைன்னா வந்து எம்பிஏவில் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ், அதாச்சும் ஹெச்ஆர் வந்து முடிச்சிருந்திங்கன்னா ஸோ அவங்களும் வந்து எலிஜிபிள் தான். அண்ட் எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசர் கேட்டகரிக்கு வந்து பிஇ பிடெக் வந்து முடிச்சிருக்கணும், ட்ரிபிள்இ. ஸோ அந்த கேட்டகரியில் வந்து பிஇ பிடெக் முடிச்சிருக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது அதுக்கேற்ற மாதிரி வந்து ஜென்ரல் டேனுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து 21 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஸோ அவங்களே வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். ஸோ டேரெக்டாக தான் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் ஆஃபீஸ்க்கு போனால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ எல்லா அட்ரெஸ்ஸு, ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா டேரெக்டாக வந்து கால் பண்ணி கேட்டுக்குங்க. கேட்டுட்டு நீங்கள் போயிட்டு டேரெக்டாக போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். என்னென்ன தேவை அப்படின்றத வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் ரிலீஸ் ஆன எல்லா நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் மஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.